வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இது வந்து ஆக்சுவலி ஏன்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து பிறந்த குழந்தைதான். ஆனா நான் இவனை வந்துட்டு வீடியோல காமிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. முகம் தெரியல, என்னன்னா இவனுக்கு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு தடவையும் டாய்லெட் போகும்போதும் குழந்தைக்கு நீங்க இங்க வச்சுக்கிறேன் மோஷன் போறேன், எனக்கு கீழே வரைக்கும் என்னடா ஒழுகுது. சரி, கீழே வச்சிருங்க மேட் வச்சு. ஸ்பூன் பல பேர் வாய்க்கு போயிட்டு வந்து அது கொதிக்க தள்ள வச்சு கலவுனாங்களாம் தெரியாது. எப்ப ஆகி போயிடும், ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இவங்க வந்து தொடச்சதுனால குழந்தைக்கு வந்துட்டு இது அப்படின்னா எவ்வளவு புண்ணா இருக்கு பாருங்க. அதனால ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை தாய்ப்பால் குடிச்சோன்னே மோஷன் போகுதுதான். இந்த மாதிரி செகப்பா இருக்கிறதுக்கு ஹோமியோபதியில சல்ஃபர்னு ஒரு மருந்து இருக்கு, 30 பவர்ல வாங்கி சங்கல குழந்தை சொல்லும் சங்கல வாங்கிக்கோங்க. ரொம்ப செக்கப்பா பிளட் ரெட்டா அந்த இது ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல குழந்தைக்கு வந்து சல்ஃபர்னு ஒரு மருந்து இருக்கு, அது 30 பவர்ல எடுத்து கொடுத்தீங்கன்னா அம்மா பிரெஸ்ட்ல வாயில வைக்கும் போதே பிள்ளைக்கு ஒழுகுது அப்படின்னா லாக்டோஸ் தாய்ப்பால் ஒத்துக்காம கூட போகலாம். அது மாதிரி தாய்ப்பால் ஒத்துக்காம போது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்க்கு ஹோமியோபதியில வந்து மேக்கார்னு ஒரு மெடிசன் இருக்கு, அதுக்கப்புறமா நேச்சரம் கார்னு ஒரு மெடிசன் இருக்கு, பால் குடிச்சுட்டு வாமிட் பண்றாங்கன்னா அதுக்கு எத்தூசான ஒரு மருந்து இருக்கு. இதெல்லாம் இப்படிதான் இருக்கும், போப்போ சரியாயிரும்னு பண்றதும் தப்பு. அப்புறம் பாலே கொடுக்காதீங்க, பால் ஒத்துக்கலன்னு பால் நிப்பாட்டதும் தப்பு, தாய்ப்பால் சத்து இல்லையா. அந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்க்கு ஹோமியோல மருந்து இருக்கு சரிங்களா. அவன் வந்து எரிச்சல்ல என்ன அழுகு அழுதான் தெரியுங்களா, ரெண்டு ஊர் கேட்கற அளவுக்கு அழுதான். இப்ப நான் சல்ஃபர்ன்ற மருந்து 3 தடவை சங்கல கலந்து கொடுக்க சொன்னேன், எப்படி சமத்தா தூங்குறான். பால் குடிச்சோன்னே குடிச்சோன்னே மோஷன் போகுது அப்படின்னா பெரியவங்களுக்கு ஐபிஎஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு கூட ஐபிஎஸ் இருக்கும், அதுக்கு ஹோமியோல மெடிசன் இருக்கு. இந்த மாதிரி இருக்குன்னா உடனே மருந்து கொடுத்து அந்த தொந்தரவு சரி பண்ணும். ஒரு பிளாஸ்க்ல தண்ணி வச்சுக்கோங்க, சுடுதண்ணி ஒரு மூடி எடுங்க, ஒரு டம்ளர் தண்ணி நாளா ஐஸ்வரம் தோல் வச்சுக்குவேன், அப்படியே போய் சிங்க்ல நிப்பேன், ஒரு டம்ளர் தண்ணி ஒரு ஆள் ஊத்த சொல்ல லைட்டா கழுவிடுவேன். தொட்டுதான் எடுக்கணும், இந்த வைப்ஸ் வச்சு தொடச்சி தொடச்சி எடுத்தா அப்படியே. ஆனா வந்தப்ப ரத்த சிவப்பு இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு அந்த இந்த மருந்து கொடுத்தா அந்த எரிச்சல் குறைஞ்சிரும் சரிங்களா. அதே மாதிரி இந்த மோஷன் லீக்குமே குறைஞ்சிரும், அப்படியே தண்ணியா ஒழுகுதுல. நீங்க வந்து அந்த பெஸ்ட் அந்த இருக்கிறதுக்கு இந்த மெடிசன் சரிங்களா. எப்பயுமே மலை வாழைப்பழம் இருக்குல்ல, மலை வாழைப்பழத்தை உரிச்சிட்டு கத்தி வச்சு சைட்ல மட்டும் சீச்சு மத்துல வச்சு நல்லா கடைஞ்சிக்கணும். அதை கொடுத்தோம்னா ஃபார்ம்டு மோஷன் நல்ல பெரியவங்க போற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை அழகா மோஷன் போகும். மலை வாழைப்பழம் ரொம்ப மோஷனை கெட்டியாகும், தண்ணியும் கொடுக்கணும். மலை வாழைப்பழம் எல்லா கடையும் பச்சை வாழைப்பழம் மாதிரி இவ்வளோண்டு இருக்கும். இங்க என்னோட பழைய கிளினிக் இருந்துச்சுல அது பக்கத்து கடையில கூட இருக்கும், காரைக்குடி எல்லா கடையிலும் ஆல்மோஸ்ட் இருக்கும். இங்க வாங்கி போயிருங்க, ஒரு சீப் வாங்கி போயிருங்க, இல்ல காரைக்குடி ஆள் வரவங்க கூட வாங்க சொல்லுங்க. தோலை எடுத்து முடிச்சு பழத்தை சைட்ல கத்தி வச்சு சீச்சுங்க, சீச்சுனீங்கன்னா அதை வந்து அந்த சீச்சுனீங்கன்னா இருக்க வீட்டுல இருக்க மலவாழ் பண்ண அவனுக்கு தர சொல்றேன், அவளை கூப்பிடுறான் மலை வாழைப்பழமும் கத்தி டக்குன்னு எடுத்துக்கோங்க. அது வந்து நீங்க மத்தில வச்சு பண்ணிட்டே ஸ்கூல் மாதிரி ஆயிடும், ஸ்கூல் வச்சு அப்புறம் பண்ணிட்டு பிள்ளைக்கு எடுத்து எடுத்து கொடுத்து பண்ணலாம். ஜென்ரலா நான் ஃபார்ம்டு மோஷனை பொறுத்து அது நல்ல வழி. குழந்தைக்கு வைப்ஸ் வச்சு தொடச்சி புண்ணாக்க கூடாது. அப்புறம் தேங்காய் தொட்டு வைங்க ரெகுலரா, தேங்காய் மருந்து இருக்கா இங்க பாருங்க.
மலை வாழைப்பழம் இதுதான் சரியா? இதை இப்படி உரிச்சிருங்க. குழந்தைக்கு என்னென்னமோ பண்ணி பிள்ளைக்கு முடியாம போறதுக்கு இயற்கை ஒண்ணு பண்ணாது. இது மட்டும்தான். இந்த கொஞ்சம் இதானதுக்கு அப்புறம் மத்தில வச்சு கடைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம மாதிரி ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம சாப்பிடுற அளவுக்கு 6 மாசம் முடிஞ்ச அப்புறம் நல்லா ஒரு ஃபுல் பழத்தோட சைடு சரிக்காது. ஒவ்வொன்னா ஆரம்பிச்சு 1 வயசுக்குள்ள நம்ம சாப்பிட எல்லாமே குடுத்துடலாம். நீங்க ஒவ்வொன்னா ஆனா அந்த குழந்தைக்கு வந்துட்டு அம்மா சாப்பிடுற எல்லாமே 1 வயசுல அந்த குழந்தை சாப்பிடலாம். கொஞ்சம் ஒவ்வொன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமா சும்மா நம்ம சாப்பிடும்போது சாம்பார் எடுத்து நாட்டுல தரை விட்டுருவோம் அப்படியே 6 மாசத்துக்கு அப்புறம் நான் வச்சு விட்டுருவேன் சாப்பிடும்போது. ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிடுவோம்ல, இந்த உரப்பே இல்லாம வெறும் சாதம் வெறும் பருப்பு அப்புறமா மிளகா தூளே போடாம அப்புறம் 1 வயசுக்கு அப்புறம் பிள்ளை எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. எப்படி சாப்பிடும் சாப்பிடுங்க? ஆனா குழந்தைக்கு 1 வயசுக்கு அப்புறம் தான் காரம் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். பட் காரம் இல்லாம கொஞ்சம் சாம்பார் மாதிரி நம்ம சாப்பிட எல்லாமே 6 மாசத்துல இட்லி இட்லி மேல சாப்பிடு எல்லாருமே தண்ணி ஊத்தி சீனி போட்டு எல்லாம் கொடுப்பாங்க. நான் கார்த்திக்கு கார்த்திக்கு இட்லி திங்க மாட்டேன். அப்படி பழகிட்டா அவங்க அங்கே 2 வருஷத்து வாயிலும் இட்லி ஆட்டி கேட்க முடியாம எப்படி அதுக்கு நீங்க வந்து நம்ம சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா பட்டும் படாம சாம்பார் தொட்டி 6 மாசத்துக்கு அப்புறம் காலையில நைட்டு இட்லி கொஞ்சம் பருப்பு சாதம் கொஞ்சம் காய் நம்ம ஊத்துற சாம்பார் கொஞ்சம் நம்ம காரம சாப்பிட மாட்டோம்ல. காரம் இல்லாம மிளகுத்தூள் யூஸ் பண்ணுங்க. மிளகாத்தூள் ரொம்ப யூஸ் பண்ணலாம். நீங்க இதெல்லாம் பண்ணி இனிமே குழந்தை வைப்ஸ் போட்டு துடைக்க மாட்டேன். ஒரே டம்ளர் தண்ணி சளி பிடிக்கும் பிள்ளைக்கு நான் சிங்க்ல இப்படி வச்சுக்குவேன் குழந்தை அந்த டம்ளர் தண்ணி லைட்டா தொட்டி எடுக்கணும். வைப்ஸ் வச்சு அழுத்தி அழுத்தி மோஷனை தொலைச்சு என் மேல யூரின் வச்சிருந்த ஓபி எல்லாம் முடிச்சு ட்ரெஸ் மாத்துவேன். அமெரிக்காவா இருக்கும் உன் கையில சாப்பிடு, அப்பதான் உனக்கு உமிழ்நீர் ஒழுங்கா சுரக்கும், உன் செரிமானம் ஒழுங்கா ஆகும், உனக்கு போதுன்ற உணர்வு வரும். அதே மாதிரி நைட்ல இது போட்டு விடுறாங்க, போடக்கூடாது. 10 தடவை மாத்தணும்.
நைட்டு என்ன பண்ணலாம்னா குழந்தை தூக்க டிஸ்டர்ப் ஆகல நம்ம தூங்கணும் வேற வழியே இல்லைன்னா 11:30 நம்ம தூங்க போறல அசந்து அப்போ ஒரு பேம்பர்ஸ போட்டு காலையில ஒரு 5 கலட்டிடணும் நடுவில் எப்பயா முடிச்சுன்னா ரெண்டு தடவை மாத்தலாம் ஆனா அதெல்லாம் ஹீட்டு பேம்பர்ஸ் போட்டு ரெகுலரா தேங்காய் ஃபுல்லா தரணும் டயப்பர் ரேஷ்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு கிரீம் அதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் அதுக்கு ஒரு மருந்து மாத்திரை என்னதுக்கு அது அழகா கோமன மாதிரி துணியை வெட்டி வச்சுட்டு அது விக்கிறாங்கல்ல பேபி ஷாப்லயே விற்பாங்க அப்படி இருக்கும் அதை கட்டிட்டு யூரின் உள்ள வந்து புடவ துணியை மடிச்சு வச்சிருங்க கொஞ்சம் கனமா இருக்கும் கீழே மட்டும் இது போட்டுருங்க குழந்தைக்கு வந்துட்டு மோஷன் இதாகாம இருக்கிறது யூரின் வந்து பெட்ல ஆகாம இருக்க போட்டுட்டு அதுக்கு மேல புடவ துணியை போட்டுட்டு அதுக்கு மேல பிள்ளைய போடுங்க நினைஞ்சா மாத்துங்க மாத்திடுவோம் அது அப்படி எல்லாம் பண்ணாமத்தே இந்த மாதிரி குழந்தை வேதனைப்பட்டு ரொம்ப வயிறு வலி சளி இரும காய்ச்சல் எல்லாத்துக்கும் பிறந்த உடனே குடுத்துருவேன் அதை எடுப்பா அதை எடுத்து அம்மா என்ன குடுத்துறான் பாரு அப்படின்னு அப்புறம் அழகா குடுத்துருந்தேன் மருந்து ரெண்டு நாள் நேத்து ஃபுல்லா குடுத்தோம் எனக்கு குடுக்கறது கொஞ்சம் அதுவா இருந்துச்சு இன்னைக்கு வந்திருப்பாங்க பால் ஊறது மட்டும் சாப்பிட்டு பால் ஊற மரம் தரு குழந்தை பிள்ளைக்கு பாலே